இதில் நீங்கள் இப்போ சொன்னீங்க இது ஒரு கூட்டு முயற்சி அப்படின்ட்டு. சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனுக்கு எந்த அளவுக்கு பயிற்சி மையம் வந்து முக்கியம் நினைக்கிறீங்க? உங்களுக்கு எப்படி வந்து இந்த பயிற்சி மையம் வந்து பிரயோஜனமாக இருந்தது? அகாடமிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி மையங்கள் பொதுவாக வந்து ரொம்ப முக்கியம். அதாவது முக்கியம் இந்த சென்ஸ் வந்து ஒரு பெரிய கடலில் ஒரு பெரிய கடை இப்போ வந்து பால் இருக்குது, 100 லிட்டர் பால் இருக்குது. நமக்கு வந்து அதுலேருந்து ஒரு 100 கிராம் வந்து திரட்டு பால் வேணும் அப்படின்னா ஒரு பால் கோ வேணுங்கிற மாதிரி அந்த 100 லிட்டர் பாலை நம்மளே தனியாக வந்து பண்ணி அதை 100 லிட்டர் பாலையும் தானாக குடிக்கிறது வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன். அதை நமக்காக ஒருத்தர் கண்டென்ஸ் பண்ணி அதை வந்து பாலை பாலாக்கி அதை வந்து திரட்டாக்கி கொண்டு வந்து கொடுக்கறது வந்து அகாடமிஸ். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய வேலையை அவங்க சிம்பிளிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் படிக்கும்பொழுது உங்கள் கூட சேர்ந்து ஒரு உங்களுக்காக வந்து 10 பேர் உங்கள் பின்னாடி வேலை செய்கிறது தான் வந்து அகாடமிஸ். அவங்க உங்களுக்கு தேவையானதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவாங்க. வாட் எவர் யூ வாண்ட் அவங்க வந்து உங்களுக்கு கொண்டு வந்து இட்ஸ் லைக் அ ரெடிமேட் திங். நம்மளாக சமைச்சு சாப்பிட்றதுக்கும் இப்போ போனவொடனே எடுத்து சாப்பிட்றதுக்குமான வித்தியாசம் வந்து அகாடமிஸ் அகாடமிஸோட வேலை. எனக்கு சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல டீச்சர், எஸ்ஏக்கு ஒரு நல்ல டீச்சர் இருந்தாங்க. டெஸ்ட்டு சீரியஸ் எழுதுறது வந்து ரொம்ப முக்கியம். படிக்கிறது முக்கியம் இல்லை, அதை எழுதுறதை எழுதினதை திருத்தி வாங்கிறது ரொம்ப முக்கியம். பிழைகள் திருத்தம் அப்படிங்கிறது ஜிஎஸ்க்கும் ரொம்ப முக்கியம், தமிழுக்கும் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்ததுனாலே வந்து சர்டன்லி எனிபடி இப்போ கேன் கிளியர் திஸ் எக்ஸாமினேஷன். நீங்கள் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஐ பேப்பர் எழுதுகிறப்ப அந்த எஸ்ஐ பேப்பர் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேக்கல்ட்டி வந்து அடிக்கடி சொல்லுவார். இந்த கேண்டிடேட்ஸ் ரொம்ப பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ்னு அடிக்கடி சொல்லுவார். அந்த எஸ்ஐ ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நம்ம பெரும்பாலான நேரங்களில் நிறைய நியூஸ் பேப்பர் ரீட் பண்ண சொல்லுவோம். நீங்கள் எத்தனை வருஷமாக நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்க? நியூஸ் பேப்பர் படிக்கிறதோடைய அவசியம் வந்து அதோடைய முக்கியத்துவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் நியூஸ் பேப்பர், டு பி வெரி ஹானஸ்ட், நான் வந்து எனக்கு நியூஸ் பேப்பர் நிறைய படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. நான் எப்பவும் ஜிஸ்ட்டு படிப்பேன். அதுக்கு தான் வந்து அகாடமிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நியூ என் மாதிரி வேலைக்கு போகிறவங்க, நியூஸ் பேப்பர் படிக்க முடியாதவங்க, இவங்க எல்லாருக்கும் சிம்பிளிஃபைடு ஒர்க்கை வந்து இன்ஸ்டியூட்ஸ் கொடுப்பாங்க. பட் பேசிக்காக கண்டிப்பாக ஒரு 1 வருஷம் நியூஸ் பேப்பர் படிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்து இந்த ஜிஸ்ட்டு மட்டும் படிச்சுட்டு வந்து போகிறது. எஸ்ஏ பேப்பரை பொறுத்த வரைக்கும் வந்து கிங் மேக்கர்ஸ் அகாடமியோட டைரக்டர் வந்து த வே தட் இயர் செயல்படுமே இஸ் எனார்மஸ். ஏன்னா வந்து சார் நீங்கள் பண்ணது வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு நாள் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, ஒரு 3-4 கிளாஸ்க்கு என்னால் வர முடியல, பட் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்றத வந்து டீச்சர்கிட்ட சொல்லி என்னை ஒரு ஆளுக்காக வந்து திரும்ப வாத்தியாரை வர வச்சு சார் கிளாஸ் எடுக்க வச்சார். ஸோ அதனால தான் சொன்னேன் இது ஒருத்தருடைய எஃபர்ட் இல்லை, நான் படிச்சுட்டேன் நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. இட்ஸ் அ கம்பைன்ட் எஃபர்ட். வெரி குட் சித்ரா, உங்களுடைய நன்றி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக நேர்முகத் தேர்வில் உங்களுடைய இந்த பர்சனாலிட்டி, இப்போ நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் வேல்யூஸ் வந்து டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம், ஒரு பர்சனாலிட்டி டெஸ்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம், நாலேஜ் எல்லாம் தாண்டி ஆல் ஓவர் இந்தியாவில் எத்தனையோ பேர் கலந்துக்கூடிய இந்த எக்ஸாமில் பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் முதலிடத்தை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. முதலிடத்தை பிடிக்கிறதுக்காக ஏதாவது சின்சியரான எஃபோர்ட் எடுத்துக்கிட்டீங்களா? உங்களுக்கு நேர்முகத் தேர்வு அனுபவம் எப்படி இருந்தது? நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் டாப்பர் அப்படின்னு சொல்கிறப்ப எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிச்சிங்க? அதாவது சிவில் சர்வீசஸ்க்கு வந்து இந்த இன்டர்வியூக்குன்றது இந்த டேஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டீட்டெயில்டு அப்ளிகேஷன் ஃபார்ம். இப்போ என் பேர் சித்ரா அப்படின்னா நான் வந்து மே 7th பிறந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 7th பிறந்த இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூரே சித்ரான்னு ஒரு நாடகம் எழுதியிருக்கார். ஸோ அந்த நாடகத்தை வந்து அந்த கேரக்டர்ஸ் என்ன, அதாவது ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ என்னோடய சொந்த ஊர் விழுப்புரம். அப்போ விழுப்புரம்ன்றதுக்கு விழுப்புரம்னு ஏன் பேர் வந்தது? சோழர்களுடைய வந்து சேனாதிபதிகள் விழுப்புரையர்கள் அப்படின்றவங்க இருந்தாங்க, அவங்களுடைய பேரில் தான் விழுப்புரம் வந்தது. ஸோ விழுப்புரத்தில் என்னென்னலாம் இருக்குது, விழுப்புரத்தில் எத்தனை ஹிஸ்டாரிக்கல் சைட்ஸ் இருக்குது, என்னென்ன ஒர்க் பண்ணேன், நான் என்ன டிகிரி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படித்தேன், எந்தெந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணேன், ஆஃபீஸில் என்னுடைய கைண்ட் ஆஃப் ஒர்க் என்ன, நான் இப்போ பண்ண இந்த பிளாஸ்டிக்கு கேன்சர் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் என்ன, இந்த எக்யூப்மெண்ட்ஸோடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அது மக்களுக்கு எவ்வளோ பயனுள்ளதாக இருக்கும், என்னுடைய ஹாபி என்ன, நான் என்னுடைய ஹாபி சிங்கிங். இன்னொன்று முக்கியமான விஷயம் பொய் சொல்லக்கூடாது. சரி, இன்டர்வியூவில் வந்து நீங்கள் ஒரு பொய் அந்த இடத்துல போய் சொல்லிட்டீங்கன்னா அடுத்து கன்சிக்யூட்டிவாக வந்து நம்மளால் போய் சொல்ல முடியாது. பொதுவாக உண்மையை சொல்லிடுறது பெஸ்ட்டு. ஏன்னா பீப்புள் லைக் ஹானஸ்டி மோர் தென் லைஸ். அது பொய் வந்து தமிழில் சொல்கிற மாதிரி பொய் சில நாள் வாழ வைக்கும், மெய் பல நாள் வாழ வைக்கும். ஸோ பெட்டர் டு பி ஹானஸ்ட். அதுதான் வந்து இட் வில் ஹெல்ப் அஸ். கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருந்தது. சித்ரா வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் டாப்பராக வந்திருக்காங்கன்றப்ப
நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபஸ்ட் ரேங்க் இன் பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்ப நான் வந்து எந்த ஒரு குவாலிட்டி உங்களுக்கு அதை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? மேபி அப்படி எனக்கு சரியாக வந்து கரெக்டாக என்னால் பிரித்து தர சொல்ல முடியல. ஏன்னா நான் எதை எதை செஞ்சாலும் அதை ஓரளவு சரியாக செய்யணும்னு நினைப்பேன். ஐம் நாட் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட், எதோ பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினைக்க மாட்டேன். பட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அதில் பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ரெண்டாவது வந்து ஐ ஆல்வேஸ் தேங்க் தட் என்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை அந்த இன்டர்வியூ போர்டு மெம்பர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் மை எஃபர்ட், இட்ஸ் தேர் எஃபர்ட் ஆல்சோ. அண்ட் இதுக்காக என்னை ட்ரெயின் பண்ண டீச்சர்ஸ், என்னை ட்ரெயின் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டேன். வி ஹேட் அ லாட் ஆஃப் டிஸ்கஷன், அதாவது இப்படி நான் எப்படி பேசுகிறேன் அப்படிங்கிறத வந்து அசஸ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்து கிங் மேக்கர்ஸ் அகாடமியிலே அந்த பாலச்சந்திரன் சார், ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணுற பொழுது, சி இப்படி அது வரைக்கும் என்னுடைய நான் வாழ்நாளில் என்ன ஒன்று ரெண்டு வந்து பியூரோக்ராட்டை பார்த்துருப்பேன், அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு இந்த மாக் இன்டர்வியூஸ் கொடுக்கும். அதுதான் எக்ஸாம் பாஸ் பண்ணோடனே நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆல் இண்டியா ரேங்க் ஒன் அப்படின்னும் பொழுது வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் ஆல் இண்டியா லெவலில் ஃபஸ்ட்டு மார்க் அப்படின்னும் பொழுது வந்து ஐ எம் ஹாப்பி. பட் அகெயின் வந்து இதுதான் வந்து ஐ டோன்ட் ஃபீல் தட் திஸ் இஸ் அ ஸ்கேல், இது வந்து நம்ம வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறதுக்கு வந்து இதுதான் காரணம்னு நான் நினைக்கல. தெர் ஆர் லாட் மோர் டு கோ, இதை விட நிறையா பண்ணவங்க இருக்காங்க. இதனை நமக்கு கடவுள் ஒரு வகையில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, இதை வச்சு நம்மளால் யாருக்காவது ஏதாவது நல்லது பண்ண முடியுமான்னு யோசனை பண்ணுறேன், அவ்வளோதான் சார். பொது அறிவு சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ் வந்து நாலு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு அந்த நாலு பேப்பர்ஸ்க்கு நீங்கள் எப்படி படிச்சிங்க, என்னென்ன புத்தகங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் படிச்சிங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ப்ரிலிமினரிக்கு நம்ம என்ன பேப்பர் படிக்கிறோமோ அதுதான் வந்து ஜிஎஸ் ஒன்னுக்கு டூக்கு ஸ்டாட்டிக் பார்ட்டுக்கெல்லாம் வரும். பேப்பர் ஒன்று ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு என்சிஆர்டிஸ் படித்தேன், விபின் சந்திரா படித்தேன், சதீஷ் சந்திரா படித்தேன், ராம் சரண் சர்மா படித்தேன். ஜியாகிரஃபிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே நியூ என்சிஆர்டி, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி படித்தேன், இந்தியா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் படித்தேன், இந்தியன் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் படித்தேன், எக்கனாமிக்ஸ்க்கு சங்கர் கணேஷ் சாரோட புக்கு படித்தேன். அதுக்கப்புறம் வந்து என்விரான்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ஐஓஎஸ் என்விரான்மெண்ட் புக் படித்தேன். ஸோ இந்த மாதிரி லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ். ஜிஎஸ் ஒன்னுக்கு வந்து அதே இருக்கிற ஸ்டாட்டிக் பார்ட்லேருந்து தான் வந்து திரும்ப அதை படித்தேன். பேப்பர் டூக்கு யோஜனா, குருக்ஷேத்ரா இதெல்லாம் படித்தேன். இந்த ஜிஸ்ட் ஆஃப் டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் வந்து பல வெப்சைட்ஸ்களில் வருது, அதையும் எடுத்து படித்தேன். ஜிஎஸ் 3 அதே மாதிரி தான். எத்திக்ஸ்க்கு வந்து நான் பிரகாஷ் சாரோட நோட்ஸ் படித்தேன், அது ஒரு வெரி ஸ்மால் நோட்ஸ், பட் இட் வாஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். இந்த லாஸ்ட் மினிட் ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தமிழுக்கு வந்து என்னுடைய தமிழ் வாத்தியார்கள், நான் வந்து தேவரா சார்கிட்டையும் படித்தேன், நாகு சார்கிட்டையும் படித்தேன். இந்த கடைசி இந்த ஃபினிஷிங் டச் கொடுத்தது வந்து எனக்கு வந்து லட்சாராமன் ஐயா. என்னோடய பிழைகளை திருத்தி வந்து நான் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து அதுலேயும் தமிழில் வந்து இரண்டாவது மாணவியாக வந்து அதை பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சார் தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து நான் படித்த புக்ஸு. இதெல்லாம் வந்து என்னுடைய டீச்சர்ஸ், மை ஜேர்னி வித் டீச்சர்ஸ் டுவர்ட்ஸ் சிவில் சர்வீசஸ். வெரி குட். என்ன மாதிரியான டிவி சேனல்ஸ், என்ன மாதிரியான நியூஸ் இதில், என்ன மாதிரியான பீரியாடிக்கல் ஜேர்னல்ஸ் மேகசின்ஸ் இதெல்லாம் வந்து உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப உதவி? பெருசாக வந்து இந்த மேகசின்ஸ் எல்லாம் எதுவும் படிக்கல. நான் படித்தது யோஜனா, குருக்ஷேத்ரா, அப்புறம் நியூஸ் பேப்பர், அவ்வளோதான் படித்தேன். நியூஸ் சேனல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பீரியடில் இந்த ராஜ்யசபா டிவியோட பிக் பிக்சர், அவங்களுடைய டிபேட்ஸ், ஆல் இண்டியா ரேடியோவுடைய ஸ்பாட் அனாலிசிஸ் இதெல்லாம் தான் பார்த்தேனே ஒழிய அதுக்காக வந்து நான் இந்த இது பண்ணேன் அது பண்ணேன் அப்படின்லாம் எதுவும் பண்ணல சார். நான் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, என்னுடைய கையெழுத்து வந்து ரொம்ப அழகாக இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. கையெழுத்தோடைய முக்கியத்துவம் என்ன, அதை பற்றி? கையெழுத்தும் நல்லா தான் இருக்காது, பட் ஆனால் அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கணும், அதுதான் முக்கியம். நம்ம அசிங்கமாக எழுதுகிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது. இட் ஷுட் பி லெஜிபிள், தி நெக்ஸ்ட் பர்சன் ஷுட் பி ஏபிள் டு ரீட் இட். அது இருந்தால் போதும் சார். வெரி குட். ஸோ ஸ்டார்கட்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.